பிரபல முன்னணி நடிகை இருந்த நிறைய ஹீரோயின்ஸ் இப்போ அவங்களோட சொந்த வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா நிறைய பேருக்கு குழந்தை இல்லாம இருக்காங்க. 80s நம்பர் 1 ஹீரோயினா இருந்த ரேவதி சுரேஷ் மேனன்ங்கிற ஒளிப்பதிவாளரை 86 லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. 2014 அதாவது 28 வருஷம் கழிச்சு இவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து குழந்தைகள் கிடையாது. 2014 விவாகரத்து பண்ணதுக்கு அப்புறம் ரேவதி ஒரு அநாத குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. 80s இன்னொரு பாப்புலரான ஹீரோயின் வந்து சுகன்யா. இவங்களை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க வந்து 2002 வந்து ஸ்ரீதர் ராஜகோபால் என்கிற அமெரிக்க சேர்ந்த தொழிலதிபரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால 2003 விவாகரத்து வாங்கிக்கிட்டாங்க. இவங்களுக்கு குழந்தைகள் கிடையாது. இன்னும் சுகன்யா சென்னையில தனியாக தான் வசிச்சுட்டு வராங்க. 80s and 90s நிறைய கிராமத்து ரோல் நடிச்சு எல்லாத்து மனசுலையும் நீங்க இடம் பிடிச்சவங்க தான் நடிகை கனகா. கடந்த 2008 கனகா அமெரிக்கால வேலை செய்யற மெக்கானிக்கல் இன்ஜினியரான முத்துக்குமார திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணமான கொஞ்ச நாள்லயே இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இன்னும் கனகாக்கு குழந்தை இல்ல. இவங்க கேரள மாநிலத்துல தனியா தான் இன்னும் வசிச்சுட்டு வராங்க. 80s சவுத் இந்தியாலேயே நம்பர் 1 ஹீரோயினா இருந்த ஜெயபிரதா நடிகர் கமல்ஹாசன் கூட சேர்ந்து சலங்கை ஒடி படத்துல நடிச்சு தமிழ்லயும் இவங்க பாப்புலர் ஆயிருந்தாங்க. தெலுங்கு தயாரிப்பாளர் ஸ்ரீகாந்த் என்கிறவரை வந்து காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு குழந்தைகள் கிடையாது. ஜெயபிரதா எம்பியாவும் இருந்திருக்காங்க உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல. 70s நம்பர் 1 ஹீரோயினா இருந்தவங்க ஸ்ரீவித்யா. பல முன்னணி நடிகர்களான ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சிவாஜி கணேசன் போன்ற நடிகர்கள் கூட ஜோடியா நடிச்சிருக்காங்க. 1976 மலையாள டைரக்டர் ஜார்ஜ் தாமஸ் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணமான கொஞ்ச நாளையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு